இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 61:4 நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கருமையானவர்களே, மேற்சொல்லிய வசனத்தில் ஒரு அருமையான செயல்பாட்டை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களால் செய்ய முடியும் என்று வேதம் நமக்கு வாக்களிக்கிறது. ஏசாயா 61:1 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் மனுஷகுமாரனாக வந்து நிறைவேற்றப் போகிற காரியங்களை தீர்க்க தரிசனமாக நமக்கு கூறுகிறது. எனவே என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களையும் செய்வான், என்னை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று யோவான் 14:12 இயேசுவே நம்மை உற்சாகப்படுத்தும்படி கூறுகிறார் அல்லவா. இன்றைய தியான வசனத்தினுடைய காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இங்கே சொல்லப்பட்ட பாழான ஸ்தலங்களும் பட்டணங்களும் இது இடங்களை குறிப்பிட்டு சொல்லப்பட்டதா அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது பாவங்களிலும் தேவையற்ற சுவாபங்களிலும் விழுந்து போன மனிதர்களை மறுபடியும் எடுப்பித்து அவர்களுக்கு வாழ்வளிக்கிற காரியங்களை பரிசுத்த ஆவியின் மூலமாக செய்ய முடியும் என்பதே இங்கு குறித்து இது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை 15-20 முன்பாக எப்படி கர்த்தர் என்னை காண செய்தார் என்பதை இந்த நாளிலே ஒரு சாட்சியாக கேட்போமா? கர்த்தருடைய நாமம் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவதாக. என கருமையானவர்களே, எனக்கு ஒரு 25 முன்பாக ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில எப்படியாக அவர் ஒரு தேசம் விட்டு இன்னொரு இடத்திற்கு போகும்போது அவருக்குள்ளே இருந்த ஒரு ஆத்ம பாரத்தினாலே கேமரூன் என்ற ஒரு இடத்திலே நடந்த ஒரு அற்புதமான சாட்சியை குறித்து ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை பேசிக் கொண்டிருந்தார். அப்ப நான் அதை யோசித்துக் கொண்டிருந்தேன், ஆண்டவர் இப்படியெல்லாம் இந்த நாட்களில் இப்பெல்லாம் கூட இப்படி ஒரு பாவ உணர்வடையும்படியாக மக்கள் மத்தியிலே அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த நாளிலே ஜெபித்த நான் மறந்துவிட்டேன். பிற்பாடு ஒரு 2-3 அந்த நாடு
நாட்களுக்கு பிற்பாடு ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு பிற்பாடு ஆஸ்பரி என்கிற ஒரு யூனிவர்சிட்டியிலே வாலிபர்கள் வந்து அந்த நாளிலே பாவ உடற்படைந்து இன்றைக்கு கூட இன்றைய வரையில் கூட அவங்க பெரிய ஒரு அற்புதமான ஒரு எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து வாசித்த போது நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து சந்தோஷமாக சொல்ல ஆண்டவரே, அற்புதங்கள் அடையாளங்களை விட ஒரு மனுஷன் பாவ உணர்வு அடைகிறது தான் பெரிய காரியம். இதை அவனால் செய்ய முடியாது, ஆனால் நீர் அவனை தொடுவீரானால் அப்படி செய்ய முடியும். இந்த மாதிரி காரியங்களை ஊழியத்தின் பார்வையிலே நிறைய காண எனக்கு உதவி செய்யும் என்று நான் நினைத்து நான் செதித்து நான் விட்டுட்டேன். பிற்பாடு ஒரு ரெண்டு தினங்களுக்கு பின்பாடு எங்களுடைய சபையிலே ஒரு பிள்ளையினுடைய வீட்டிலே, அதாவது பின் என்று ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு வீட்டிலே அவங்களுக்கு போய் உபாச கூட்டம் நடத்த வேண்டியிருந்தது. அந்த உபாசத்திற்காக நான் கடந்து போய் கொண்டிருந்த வேளையிலே என்னுடைய சபையை சேர்ந்த இன்னொரு ஒரு சகோதரன், அண்ணே நீங்கள் வந்து போகிறதுக்கு முன்னால் நானும் உங்கள் கூட சேர்ந்து கொள்ள விரும்புகிறேன், அந்த இடத்துக்கு நானும் ப்ரேயருக்கு வரேன், அதனால் நீங்கள் ட்ரெயினில் போகும்போது ட்ரெயின் வாசலில் வந்து நில்லுங்க, அப்போ தான் நீங்கள் எந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்கன்னு பார்த்து நான் உங்கள் கூட ஏறிக்க முடியும் அப்படின்னு சொன்னார். சரிப்பான்னு சொல்லிட்டு நான் இங்கே பெரம்பூரில் திருநின்றூருக்கு போவதற்கு முன்பாக அந்த ட்ரெயினுடைய வாசலிலே நின்று கொண்டேன். வாசலில் நிற்கிறது ஒரு தவறான காரியம், ஏன்னா உள்ள ஏறுகிறதற்கு அது அசௌகரியமா இருக்கலாம் இல்லை அப்படிங்களா எனக்கு தெரியல. நான் நின்று கொண்டே இருந்தேன். இங்க இருந்தது இந்த லோகோ கேரேஜ் ஒர்க்ஸ்னு சொல்லுவாங்க பாருங்க, பெரம்பூருக்கு அடுத்த ஸ்டேஷன்கள். அப்படி போகும்போதே ஜனங்கள் உள்ள ஏற ஆரம்பித்தார்கள். அவங்க என்ன வாசல் நிற்கிறத பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் உள்ள போங்க அப்படின்னு என்ன பிடிச்சிட்டு ஆரம்பிச்சா, ஐயோ என்னுடைய தவறை உணர்ந்து நான் வேகமா உள்ள போகிற வேளையிலே ஸ்டேஷனுக்கு வெளியே பிளாட்ஃபார்ம்ல ஒரு வாலிப மகன் ஒரு 19-20 வயது இருக்கும். அந்த தம்பி ரெண்டு கையை நீட்டி, ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்களேன், என்னை யாராவது காப்பாத்துங்களேன் கூச்சல் போடுறதை நான் பார்த்தேன். அவனை திரும்பி இருந்தவங்க எல்லாரும் பார்த்துட்டு, சார் நீங்க உள்ள போங்க சார் முதல்ல அப்படின்னு உள்ள பண்ணாங்க. ஆனா அந்த பையன் என்ன நோக்கி கத்துறத நான் பார்த்த முடியும், இவனை எப்படி நம்ம காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லி நான் உள்ளே வேகமாக உள்ளே நகர்ந்து செயினுக்குள்ள போக ஆரம்பிச்சா அந்த தம்பி முண்டி அடிச்சு வந்து உள்ள ஏறி வந்து அப்படியே நேரம் கிட்ட ஓடியாந்து என்னை தரத்தன்னு கொஞ்சம் தூரத்துக்கு ட்ரெயின் உள்ள கூட்டிக்கிட்டு போய் முழங்கால் பண்ணிட்டு என் கால்களை கட்டி கொண்டு என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ட்ரெயின்ல இருக்கிறவங்களா ஒரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா என்ன பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவன் கை என் கையில இருக்கிற வரும் பைபிள் தான் வச்சிருந்தேன், நான் பேக் கொண்டு போகல. அந்த பைபிளை பார்த்த உடனே நீங்க பாஸ்டர் அங்கிள் அப்படின்னு கேட்டான். ஆமா தம்பி அப்படின்னா, ஐயோ என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்கண்ணே, அவன் தனியா கொண்டு போய் குறிப்பா நடு ஸ்டேஷன் மாதிரி ட்ரெயின் உள்ளலாம் கூச்சல் போடாத, உன்னை நான் எதுக்கு காப்பாத்தணும் என்ன உனக்கு அப்படின்னு. ஐயோ நான் பாவத்தில் இருக்கிறேன், நான் பாவத்தில் இருக்கிறேன்னு ஒரு 19-20 வயது மதிக்கத்தக்க ஒரு பாலிபன் ஒரு ஜனங்களின் மத்தியில என்ன பாவத்திலிருந்து காப்பாத்துங்கன்னு சொல்றது மகா ஒரு ஆச்சரியமான காரியம். அது ரகசியமாய் பாவங்களை தெரியாத மாதிரி செய்து கொண்டு போய் கொண்டிருக்கிற ஒரு வயது. இந்த வயதிலே ஒரு தம்பிக்குள்ளே ஒரு பாவ உணர்வை உண்டு பண்ணுகிறார்னா அது கர்த்தராக தான் இருக்க முடியும். அந்த தம்பியை கொஞ்சம் அங்கிருந்து நான் வேகமாய் உள்ள கொண்டு போய் ஜனங்கள் இல்லாத கொஞ்சம் ஜனங்கள் இருக்கிற இடத்துல போய் உட்கார வச்சு, என்ன தம்பி உனக்கு பிரச்சனை அப்படின்னா, ஐயோ ஒரு பாவத்தை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேனே அப்படின்னு சொன்னான். அப்ப ஆண்டவர் சொன்னார், அவன் என்ன பாவம் செஞ்சா நீ அவனை கேட்காத, நான் உனக்கு இப்ப அவனுடைய 9 வயதுல இருந்து இன்றைய தினம் வரையில் அவன் எங்கெங்கெல்லாம் விழுந்து போனான்றத நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த தம்பி அப்பா எனக்கு உள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து இப்போ நீ உன் பாவத்தை சொல்ல வேணா, அவரு நீ பண்ண பாவத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்றத நீ புரிஞ்சுக்கொள்ளணுன்றதுக்காகவே இப்ப அவர் உன் பாவங்களை சொல்ல போகிறார் அப்படின்னா, அவன் ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்த்து நான் செஞ்ச பாவத்தை இயேசப்பா பார்த்துக்கிட்டு இருப்பாரா அப்படின்னா, பார்த்ததுனால தானே சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்த எல்லா காரியங்களும் அந்த நாளிலே வரிசைய ஆண்டவர் சொல்ல ஆரம்பிச்சார். அவன் கதறி ஒரு மாதிரி பயந்து போய் அவனுடைய கையை பிடிச்சுக்கிட்டு அவன் அந்த என்ன சொல்றது இந்து சம்பிரதாயத்தின் படி அந்த புத்தி போட்டுக் கொள்வாங்கன்னு சொல்லுவாங்க பாங்க, கன்னத்துல தட்டி தட்டி அந்த மாதிரி என்ன தொடறான், கன்னத்துல தட்டி தட்டி புத்தி போட்டு காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்கன்னு சொன்ன, என்ன தம்பி உன் பாவத்தை வந்து வெளியே வர விரும்புறியானே அப்படின்னு கேட்டேன். ஆமா வெளியே வரதான் ரொம்ப நாளா விரும்புற, ஆனா அந்த அதுக்கு வழி தெரியாம இருக்கிறேன், என்னவோ தெரியல உங்களை பார்த்தப்ப உங்ககிட்ட அதுக்கு வழி கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். பிற்பாடு நான் அங்கிருந்து புறப்பட்டு நான் சொன்ன, தம்பி நீ பாதி வழியில இறங்க போற, குரட்டூர்ல நீ இறங்கிக்கப்பா, நான் போய் என்னுடைய மீட்டிங்கை முடிச்சுட்டு நான் வரும்போது உங்ககிட்ட வந்து இந்த காரியங்களை குறித்து நீ எப்படி இந்த பாவத்தில் விழுந்த என்னன்றதான் நான் உனக்கு விவரமாய் சொல்லி இது எப்படி ஒரு மனுஷனுக்கு தேவையில்லாத காரியம் என்பதை உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு அந்த நாளில் புறப்பட்டு போய் திரும்பி வருகிற வரையில ஒரு 3 மணி நேரம் கழித்து மத்தியானம் ஒரு 3 மணிக்கு வரும்போது அந்த தம்பி ஒரு ஸ்டேஷனுக்கு எனக்காக காத்து கொண்டிருந்தான். அந்த நாள் அவனோடு கூட அநேக காரியங்களை பேச கத்தற்கு வைச்சிருந்தான். நான் பார்த்து அவன் அப்படி பேசிட்டு சரி இந்த நாள் சரிப்பட்டு வரமாட்டான் விட்டுடுவான்னு பார்த்தேன். ஆனால் இன்றைய தினம் வரையில அவன் ஒவ்வொரு நாளும் போன் பண்ணி பேசி கொண்டிருக்கிறான். எனக்கு அருமையானே இது எதற்காக உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த கடைசி நாட்களிலே வாலிபர் ரகசிய பாவங்களிலே பாவம் இல்லாதவர்களைப் போல ஒரு
அப்படி ஏமாற்றி ஜீவித்திலே வாழ்ந்து கொண்டிருக்க இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை அறியாத ஒரு மகனுடைய இருதயத்திலே கர்த்தர் இப்படி ஒரு பாவ உணர்வை ஏற்படுத்துவாரே. ஆனால் இது கடைசி காலம், எழுப்புதல் எழும்ப வேண்டிய ஒரு நேரம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நீங்களும் ஜெபியுங்கள். அந்த மகனுடைய பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை, கர்த்தருக்கு தெரியும். அந்த மகனுக்காக நீங்களும் ஜெபிங்க. ஒருவேளை கர்த்தருடைய சித்தம், தேவனுடைய சித்தம் என்ன, நான் ஒருவராகிலும் கட்டுப்போவது அவருடைய சித்தம் இல்லை. அதனால இப்படி எனக்கு ஊழியத்தின் பார்வையில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக, பாவ உணர்வு அடைய செய்ய பரிசுத்த ஆவியானவரால் முடியும் என்பதை நான் புரிந்து கொள்ளும்படியாக, நான் என்ன கேட்டேனோ அதை என் கண்கள் காணும்படியாக கர்த்தர் செய்து ஊழியத்தின் பார்த்தது இன்னும் உற்சாகமாய் ஓட இருந்துக்க கர்த்தர் கருவை செய்திருக்கிறார். இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்ததாமே மகிமைப்படுவாராக. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆத்ம பாரத்தை கர்த்தெடுத்தவே கேட்டு பெற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட தவிக்கிற ஜனங்களை இன்றைக்கு வாசித்த பிரகாரம் பாழான ஸ்தலங்களை எடுப்பித்து கட்டுகிற தெய்வன் என்று வேதம் சொல்கிறது. எனவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரே. ஆனால் இப்படி விழுந்து கிடக்கிற அநேக ஜனங்களை எழுப்ப கர்த்தர் நம்பிக்கொண்டும் காரியத்தை செய்வார். இந்த நாளில் நாம் ஜபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் பரமத்தாவுப்பனே, நீங்கள் கொடுத்த அபிஷேகம் எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை இந்த நாளிலே உணரும்படியாக, நாங்கள் என்ன கேட்கிறோமோ அதே எங்கள் கண்கள் காணும்படியாக நீர் செய்து வருகிற தயவுக்காய் உமக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே, நான் சந்தித்த வாலிபனுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பிள்ளையை கர்த்ததாமே ரட்சிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. இந்த மகனுக்காய் அநேகர் செபிக்க, இந்த சாட்சியை கேட்கிறவர்கள் அந்த பிள்ளைக்காய் அப்படி சமூகத்தில் செபிக்க, இப்படி ரகசிய பாவங்களிலே சிக்கிக் கொண்டிருக்கிற அநேக வாலிப பிள்ளைகள் உண்மையாக தங்களுடைய அர்ப்பணித்து கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து வரும்படியாக கர்த்தாவே ஜெபிக்க, எங்களுக்கு இன்னும் அதிகமான அபிஷேகத்தை தந்து கர்த்தர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.